சுதா கைவனம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஈஸியாக இன்றைக்கி சிக்கன் சூப் எப்படி வீட்டில் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் நான் நார்மலாக ஒரு பாத்திரத்தில் செஞ்சுருக்கேன் நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் மூணு விசில் விட்டுக்கோங்க சிக்கன் நீங்கள் எதுக்காக தனியாக வாங்க வேணாம் சூப்பு செய்யணுன்னு நீங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கும்போது ஒரு நூறு கிராம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் சூப்பு பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டோட மஞ்சத்தூள் சேர்த்துட்டு சீரகம் வந்து நம்ம அப்படியே மு முழுசாவே ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம் அதில் நம்ம நான் நூறு கிராம் சிக்கன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதை எடுத்துக்கிட்டேன் அதோட குட்டி எலும்புங்க கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போது நூறு கிராம் சிக்கன் எடுத்தனால நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ தண்ணியில் நம்ம களைக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம சன்ஃப்ளவர் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் எடுத்து நார்மல் வாட்டரில் நல்லா தண்ணியாக நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ சிக்கன் நல்லா வெந்துட்ருக்குது நல்லா வெந்துருச்சு இப்போது நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக நம்ம பெப்பர் ஆட் பண்ணால் போதும் பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் வெந்துச்சா நீங்கள் செக் பண்ணிட்டு சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு அந்த கார்ன்ஃப்ஃபிளவர் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் தண்ணியாக கலரி வச்சுக்கோங்க கார்ன்ஃப்ளர் மிக்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சிக்கன் சூப்பு ரெடி ஆயிடுச்சு லாஸ்டாக நம்ம கொத்தமல்லி நல்லா தூவிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்ததும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன வெங்காயம் சீரகம் பூண்டு சிக்கன் எல்லாம் சேர்த்து நம்ம சூப் பண்ணுறதுனால இது ரொம்ப சளிக்கு நல்லது இருமல் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது இது ரொம்ப ஹெல்த்தி கூட விட்டமின் ஏ பி விட்டமின் டி எல்லா சத்தும் இருக்குது புரோட்டீன் அதிகமாக இருக்குது இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்